மக்கள் எனக்கு அறியத்தந்தவுடன் 20ஆம் தேதி குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறேன். அப்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பெண்களின் உள்ளாடைகள் மற்றும் விடுதலை புலிகளுடைய ஆடைகள் என்று எங்களால் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றும் அந்த கிடங்கு வெட்டின இடங்களில் அடுக்கடுக்காக அந்த உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. அந்த வெட்டின அவ்வளவு இடத்துக்கையும் தான் நாங்கள் பார்க்க முடிந்தது. ஆனால் இதை அகழ்ந்து சுற்றவர அந்த அகழ்ந்து பார்த்தால்தான் இவ்வளவு பொடிகள் இருக்கின்றது தெரிய வரும். ஒன்று ரெண்டு அல்ல, அதற்கு மேற்பட்டது என்றுதான் நான் அன்றைக்குமே சொல்லியிருந்தேன். அதற்கு அடுத்த நாள் உடனடியாக போலீஸாருடைய அறிவித்தலுக்கு ஏற்ப நீதிபதி அவர்கள் இங்கே வருகின்றார். அன்றும் நான் வந்திருந்தேன். அன்று நீதிபதி அவர்களோடு அந்த இடங்கள் பார்க்கும்போது நானும் நின்றிருந்தேன். இந்த வகையில் இது எங்களை பொறுத்தவரை ஒரு சந்தேகம் என்னவென்றால், 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் இந்த பகுதியில் அழைத்து வரப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதுதான் மக்களுடைய கணிப்பும் என்னுடைய கணிப்பும். அந்த அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த காணாமல் போன உறவுகள் என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்களை இப்படி அவர்கள் செய்திருக்கலாம். அந்த அவர்களிடம் சரணடைந்தவர்களோ அல்லது ஏனைய மேலதிகமான ஆட்களோ அப்படி பிடிக்கப்பட்ட ஆட்கள் இன்று வரைக்கும் காணவில்லை என்று பல நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது வேதனையை அளிக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஒப்பான உடைகளும் பெண்களுடைய உள்ளாடைகளுமே அங்கே காணப்பட்டன. இப்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கின்றன. இறுதி போரிலே சரணடைந்த பெண் போராளிகள் பலர் பேர் அந்த பஸ்ஸில் பயணத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர்களை இத்தனை வரைக்கும் அங்கே பெரியோடும் பாரம் கொடுக்கல. அதாவது பெற்றோர்களாலும் அதாவது தானாக வந்து சரணடைந்தவர்களுடைய கனை பேர் இன்றைக்கும் தமிழ் விடுதலை புலிகள் உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கு இதை பார்க்கின்ற பொழுது 1984ஆம் ஆண்டு அரசாங்கத்தினுடைய கட்டாயத்தின் பேரில் வந்து மக்களை அனுப்பிவிட்டு 2009 இறுதி போர் தொடர்ந்தும் 2011 வரை மீளுடற்றம் வரை வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இந்த ஏரியா இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இது சரணடைந்த பெற்றோர்களால் கழிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள், தாங்களா சரணடைந்த முன்னாள் போராளிகள் விலை வந்து கடத்தி வந்து ஏதேதும் துன்புறுத்தல் செய்யப்பட்டு இங்கே கொலை செய்து தட்டிருக்கலாம்ன்றது தான் எங்களுடைய ஆதங்கம். ஆனால் உண்மையிலே இந்த இலங்கை அரசனுடைய நீதித்துறையை உங்கள் நம்பகத்தன்ப மற்ற ஒரு நீதித்துறையாக இன்று வரை காணப்படுகின்றது. காரணம், ஜனாதிபதியும் விஜய ராஜபக்ஷ நீதித்துறை அமைச்சரும் தங்களுடைய பொறுப்பற்ற முறையிலே பதில்களை அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றம் அதை கவனிக்கும் என்று ஜனாதிபதி சொல்கின்றார். நிதியமைச்சர் வந்து சொல்கிறார், அதாவது போர் நடந்த சூழ்நிலையிலே இப்படியான புதைகுழிகள் காணப்படும் என்று. ஆகவே யார் செய்தார்ன்றது வந்து அவர்களுக்கு தெரியும். ஆகவே இது வந்து முழு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இடம். இந்த இடத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் இராணுவத்துக்கு தெரியாமல் நடைபெற்றிருக்காது. விடுதலை புலிகள் என்ற காலத்திலும் இப்படியான ஒரு மயானமும் இங்கே இருந்த வரலாறும் இல்லை. மற்ற இதில் வடிவாக தெரிகின்றது, 1 மீட்டர் நீளமான அந்த அதுக்குள்ளே சம உயரத்திலே அடுக்கடுக்காக அந்த எலும்புக்கூடுகளும் அந்த அந்த சீருடைகளும் காணப்படுகின்றன. ஆகவே இந்த விசாரணை சர்வதேசத்தின் முன்னிலையிலே இந்த விசாரணை நடைபெற வேண்டும். சர்வதேச கண்காணிப்பு குழுக்கள் இதை கண்காணிக்கும் முன்னாலே இந்த விசாரணை நடைபெற வேண்டும். உலக நாடுகளை உங்களோட ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றோம். உண்மையே ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், அல்லதுக்கு பொருத்தமான வீரமைப்புகளாக இருக்கட்டும், தங்களுடைய நீங்களும் இந்த புதைகுழி தோண்டுதல் இடத்திலே வந்து நேரடியாக வந்து உங்களுடைய கண்காணிப்பு அறிக்கைகளையும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.